ஆடிப்பெருக்கு நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மயிலாடு துறையில் காவிரி ஆற்றின் கரையில் சிறுவர்கள் ஓட்டி மகிழும் சிறு தேர்கள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழா என்ற பெயரில் காவிரி அன்னைக்கு தமிழர்கள் விழா எடுத்து வருகின்றனர். ஆடிப்பெருக்கின் போது காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் வைத்து காவிரி மண்ணை பிடித்து தீபமிட்டு மஞ்சள் நூலினை கைகள் மற்றும் கழுத்தில் பெண்கள் கட்டிக்கொள்வார்கள். சிறுவர்கள் வீட்டில் இருந்து காவிரி கரைக்கு செல்லும் தூரம் வரை சிறு தேர்களில் சுவாமி படங்களை வைத்து இழுத்து செல்வர். சப்பரங்கள் எனப்படும் இந்த சிறு தேர்கள் எடை குறைவான கள்ளிச்செடியில் செய்யப்படுகின்றன. நாளை ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட உள்ள நிலையில் மயிலாடுதுறை குத்தாலம் உள்ளிட்ட இடங்களில் சிறு தேர் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காவிரியில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு சிறு தேர் விற்பனை அதிகரிக்கும் என்று விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஆடி 18க்காக சப்பர் கட்டி வைக்கிறோம். மக்கள்லாம் வந்து தண்ணி வந்திருக்கிறதுனால அதிகமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். 2 வருஷமாக கொரோனாவில் இந்த வியாபாரம் ஒன்றும் கிடையாது. இப்போ மறுபடியும் அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். பசங்கள்லாம் ஆர்வமாக வாங்கிட்டு போவாங்க. 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்கிறோம்.